நாம சின்ன ஜாதிடா, சின்ன ஜாதி அப்பா. சந்தர்ப்பம் மட்டும் வரட்டும், நாம் எல்லாரும் ஒரே மனு ஜாதிங்கிறத அவனை தெரியப்படுத்துறேன். குலம், கோத்திரம், ஜாதி, சம்பிரதாயம் இதெல்லாம் இப்ப தேஞ்சு மறைஞ்சு போய்கிட்டு இருக்கிற விஷயம். உலகத்துல பிறக்கிற எல்லாரும் தாயோட வயத்துல உதயமாகி இந்த மண்ணோட வயத்துலதான் மறைஞ்சதாங்க. இதுல உயர்ந்தவன் யாரு, தாழ்ந்தவன் யாரு? குலத்தை வச்சு குற்றம் கூட பேசுறது சட்டப்படி பெரிய குற்றம். மகாத்மா வாழ்ந்த இந்த மண்ணில ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடின பாரதி நடமாடி இந்த நாட்டுல இன்னுமா இந்த ஜாதி குடும்பம் ஒழியல. தப்பு தப்பா? அவங்க என்ன ஜாதி, நீங்க என்ன ஜாதி? நீ என்ன ஜாதி? என்ன தம்பி புதுசா கேக்குறீங்க? பூசாரி. ஆஹா, பூசாரின்னு ஒரு ஜாதி இருக்கா? ஆமா, உட்காருமா. ஐயா, நீங்க மேல்குடியை சேர்ந்தவங்க, நான் தாழ்த்தப்பட்ட ஜாதி. எப்படிங்க ஐயா? தாழ்த்தப்பட்ட ஜாதி, உயர்த்தப்பட்ட ஜாதிங்கிறதெல்லாம் இந்த கேள்வி கேட்ட சமுதாயம் பண்ணி வச்ச குடும்பமா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு ஜாதி தான், மனித ஜாதி தான். ஜாதிங்கிறது பிறப்பினால் அல்ல, செய்யற தொழில பொறுத்திருக்கு. இந்த நாட்டுல இருக்கிற ஜாதி ரெண்டே ரெண்டு தான், ஒன்னு பணம் இருக்கிற ஜாதி, இன்னொன்னு பணம் இல்லாத ஜாதி. ஏற்ற தாழ்வு, ஏசல், பூசல்லாம் இந்த ரெண்டு ஜாதிக்குள்ளதான் இருக்கு. இதை தவிர வேற ஜாதி இருக்குன்னு சொல்றவன் இன்றைய சட்டப்படி ஜெயிலுக்கு போக வேண்டியவன், தெரியுமா? ஜாதியை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா? படைப்பவன் பேரா?